ஹலோ எவ்ரிபடி, சுவாமிநாத் ஹியர். இப்போ வந்து நம்ம வந்து கட் ஓவர் ஆக்டிவிட்டி, எம்எம்ல கட் ஓவர் ஆக்டிவிட்டினா என்னன்னு பார்க்க போறோம். ஓகேவா, தமிழ்ல பார்க்க போறோம். எஸ்ஏபி சிஸ்டம் இது வந்து என்னன்னா பாத்தீங்கன்னா, ஒரு லைவ் சிஸ்டமோட ஒரு சிஸ்டம் லைவுக்கு போறதுக்கு முன்னாடி பண்ற ஆக்டிவிட்டி தான் வந்து கட் ஓவர் ஆக்டிவிட்டி. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து எக்ஸிஸ்டிங் சிஸ்டம்ல வந்து ஒரு மாஸ்டர் டேட்டா இருக்கும், ஓகேங்களா, ஒரு மெட்டீரியல் மாஸ்டர். ஸோ அதெல்லாம் வந்து லைவ் சிஸ்டம்க்கு கொண்டு வரோம். எக்ஸிஸ்டிங் சிஸ்டம்லேருந்து எஸ்ஏபிக்கு மாறுறதுக்கு வந்து நிறைய டேட்டாஸ் தான் இருக்கும், அதெல்லாம் வந்து கொண்டு வரணும் எஸ்ஏபிக்கு. அதுதான் வந்து மாஸ்டர் டேட்டா அப்லோட், அது பண்ணணும். அப்புறம் டிரான்சாக்ஷன் டேட்டா அப்லோட் பண்ணணும். இது ரெண்டு ஆக்டிவிட்டி தான் மேஜர் ஆக்டிவிட்டி. இது இல்லாமல் நிறைய ஆக்டிவிட்டி இருக்கு, பட் அது நான் அப்புறமா ஃபியூச்சர்ல போடுறேன், ஃபியூச்சர்ல நிறைய வீடியோஸ் போடுறேன் இது பத்தி. ஓகேங்களா, இப்போதைக்கு இதை பத்தி பேசுவோம். ஓகேங்களா, மாஸ்டர் டேட்டா அப்லோட். மாஸ்டர் டேட்டா அப்லோட்னா என்னெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, மெட்டீரியல் மாஸ்டர், வெண்டர் மாஸ்டர், இன்ஃபர்மேஷன் ரெக்கார்ட், வெண்டர் இன்ஃபர்மேஷன் ரெக்கார்ட், மெட்டீரியல் இன்ஃபர்மேஷன் ரெக்கார்ட், பேட்ச் டீடைல்ஸ், அதாவது ஒரு மெட்டீரியலுக்கு உண்டான பேட்ச் டீடைல்ஸ். ஓகேங்களா, வெண்டர் மாஸ்டர்ன்றது என்னன்னா, எக்ஸிஸ்டிங் டேட்டால வெண்டர் மாஸ்டர் இருக்கும், அதுலேருந்து டவுன்லோட் பண்ணிட்டு இதில் அப்லோட் பண்ணுவோம். அப்போ வந்து ப்ரொடக்ஷனை வந்து ஹால்ட் பண்ணிடுவோம், ப்ரொடக்ஷனில் வந்து எந்த அப்டேட்ஸும் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த வெண்டர் மாஸ்டரை அப்லோட் பண்ணுவோம். அடுத்தது வந்து மெட்டீரியல் மாஸ்டர், எல்லாமே ரா மெட்டீரியல்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து எக்ஸிஸ்டிங் சிஸ்டம், அதாவது லெகசி சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அது ஏற்கனவே டாட் நெட்ல வச்சிருப்பாங்க, ஜாவால வச்சிருப்பாங்க, இல்லை வேற ஏதாவது அப்ளிகேஷன்ல வச்சிருப்பாங்க. அதுலேருந்து மெட்டீரியல் மாஸ்டர், வெண்டர் மாஸ்டர்லாம் டவுன்லோட் பண்ணி எஸ்ஏபிக்கு அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா, இன்ஃபோ ரெக்கார்ட். ஓகேங்களா, எந்த வெண்டர் எந்த மெட்டீரியல்ல சப்ளை பண்ணுறான் அதுதான் வந்து இன்ஃபர்மேஷன் ரெக்கார்ட். எவ்வளவுக்கு சப்ளை பண்ணுறான் அதுதான் வந்து இன்ஃபர்மேஷன் ரெக்கார்ட். அதையும் அப்லோட் பண்ணுவோம். அந்த டைம்ல அப்லோட் பண்ற டைம்ல எந்த டிரான்சாக்ஷனுமே நடக்காது, எஸ்ஏபியில எந்த டிரான்சாக்ஷனுமே நடக்காது, ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க எஸ்ஏபியை. ஓகேங்களா, டவுன் பண்ணிடுவாங்க, சர்வரே டவுன் பண்ணிட்டு தான் அப்லோட் பண்ணுவோம். அப்புறம் பேட்ச் டீடைல்ஸ், ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் பேட்ச் டீடைல்ஸ், பேட்ச் நம்பர் கூடவே வரும். இப்போ எந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு கடையில் போய் ஏதாவது ஒரு வாங்குறீங்க, ஒரு பொருளை வாங்குறோம்னா அது பின்னாடி பார்த்தீங்கன்னா பேட்ச் நம்பர், அதுதான் வந்து பேட்ச் டீடைல்ஸ். அந்த மெட்டீரியலுக்கு உண்டான பேட்ச் டீடைல்ஸை வந்து அப்லோட் பண்ணுவோம். ஓகேங்களா, அந்த பேட்சும் மாஸ்டர் ரெக்கார்ட்ல தான் வரும், அதையும் அப்லோட் பண்ணுவோம். ஓகேங்களா, அதுதான் வந்து மாஸ்டர் டேட்டா அப்லோட். அடுத்தது டிரான்சாக்ஷன் டேட்டா அப்லோட். ஓகேங்களா, ஓப்பன் பர்ச்சேஸ் ஆர்டர். ஓகேங்களா, ஓப்பன் பர்ச்சேஸ் ஆர்டர்னா என்னன்னா, வந்து ஏற்கனவே வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேட் பண்ணியிருப்பாங்க, ஆனால் வெண்டர் வந்து நம்மளுக்கு சப்ளை பண்ணியிருக்க மாட்டான். பர்ச்சேஸ் ஆர்டர்ன்றது ஆர்டர் கன்ஃபர்மேஷன், நம்ம வந்து வெண்டருக்கு ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணுறோம், அதாவது இந்த ரா மெட்டீரியலை வந்து எனக்கு வந்து சப்ளை பண்ணு சொல்லி ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அந்த ஆர்டரை வந்து சப்ளை பண்ணியிருக்க மாட்டோம், அதுதான் வந்து ஓப்பன் பர்ச்சேஸ் ஆர்டர். ஸோ அந்த ஓப்பன் பர்ச்சேஸ் ஆர்டரை வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம் எக்ஸிஸ்டிங் சிஸ்டம், அதாவது லெகசி சிஸ்டம்லேருந்து எடுத்து இதில் அப்லோட் பண்ணுவோம். ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி டேட்டா அப்லோட். ஸோ இப்போ ஒரு மெட்டீரியல்லே இருக்குது, ஒரு நாலு மெட்டீரியல், ரெண்டு மெட்டீரியல் எடுத்துக்கோம். ஓகேங்களா, ஒரு கார் மேக்கிங் கம்பெனியே எடுத்துக்கோங்க, டேஷ்போர்டு இருக்கு. ஓகேங்களா, ஒரு பம்பர் இருக்கு. ஓகேங்களா, டேஷ்போர்ட் பம்பர் ரெண்டுமே இருக்கு. ஸோ இந்த ரெண்டுத்தோட நம்பர்ஸ் இருக்கும்ல, ஸோ எக்ஸிஸ்டிங் ரெக்கார்ட் இருக்கும், அதாவது எக்ஸிஸ்டிங் அப்ளிகேஷன்ல இந்த டேஷ்போர்டும் பம்பரோட குவான்டிட்டி இருக்கும். ஸோ அதுலேருந்து எடுத்து இந்த எஸ்ஏபி சிஸ்டம்ல அப்லோட் பண்ணுவோம் இன்வென்ட்ரி அப்லோட். இதுதான் வந்து இன்வென்ட்ரி அப்லோட். இதே மாதிரி ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸ்க்ரூஸ் இருந்ததுன்னா கேஜிஸ்ல அப்லோட் பண்ணுவோம், எவ்வளோ கேஜி இருக்குன்னு பார்த்துட்டு அப்லோட் பண்ணுவோம், இல்லைனா எக்ஸிஸ்டிங் சிஸ்டம்லேருந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ இந்த டேட்டா அப்லோட்ஸ் எல்லாம் நடக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி ஓப்பன் கூட்ஸ் ரெசிப்ட் ஆயிருக்கும், இன்வர்ட் ஆயிருக்கும், ஆனா வெண்டருக்கு பேமெண்ட் போயிருக்காது. ஸோ அப்போ வந்து வெண்டர் இன்வாய்ஸும் நம்ம அப்லோட் பண்ணுவோம். இதே மாதிரி நிறைய அப்லோட்ஸா இருக்கும், மேஜரா வந்து அப்லோட்ஸ் தான் இருக்கும். அந்த டைம்ல வந்து சிஸ்டம் வந்து ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, சிஸ்டம் வந்து டவுன் பண்ணிடுவாங்க, எஸ்ஏபி லைவ் சிஸ்டமை டவுன் பண்ணிட்டு இதெல்லாம் அப்லோட் பண்ணிட்டு ஓவர பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு 7 hours 8 hours கழிச்சு திரும்ப லைவ் ஆகுவாங்க. சிஸ்டம் டவுன் பண்ண சிஸ்டம் திரும்ப லைவ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து யூ கேன் கிரியேட் அ பர்ச்சேஸ் ஆர்டர், யூ கேன் டூ கூட்ஸ் ரெசிப்ட், இன்வாய்ஸ் வெரிஃபிகேஷன் தான் நீங்க பண்ணலாம். இதுதான் வந்து மேஜர் பார்ட் ஆஃப் கட் ஓவர் ஆக்டிவிட்டியோட மேஜர் பார்ட். ஓகேங்களா, இன்னும் நிறைய இருக்கு, பட் லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் அந்த வீடியோஸ்லாம் நான் போடுறேன். தேங்க்யூ.